பாப்பு கண்ணா லிசன் ஹியர். அர்ச்சனா வந்து ஒரு டவுட் கேட்டா, இந்த சப்செட் 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 தமிழ்ல என்ன உட்கணம், தமிழ்ல என்னடாதுனா உட்கணம். அதுல வந்து ஒரு கான்செப்ட் ஒண்ணு நம்ம படிச்சோம், என்ன அப்படின்னா எவ்ரி எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஒவ்வொரு கணத்திற்கும் வெற்று கணம் ஒரு உட்கணம், ஒவ்வொரு கணத்திற்கும் கணத்திற்கும் வெற்று கணம் ஓர் உட்கணம், வெற்று கணம் ஓர் உட்கணம். இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்க்கு தான் அவ மிஸ் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஏதாவது செஞ்சு எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்டா. ஃபர்ஸ்ட் அவளுக்கு நான் தேங்க் பண்ணணும். நான் தான் சொல்றேன்ல, குழந்தைங்களுடைய கேள்வி தான் ஒரு டீச்சர் திங்க் பண்ண வைக்கும். When a student, if they are asking questions, then the teacher, they started to think more. கண்டிப்பா நம்ம அதிகமா சிந்திக்க ஆரம்பிப்போம். நான் இத்தனை வருஷமா நானும் தான் படிச்சிருக்கேன், நானும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், பட் வந்து இதை எக்ஸ்பிரிமெண்டலா வந்து குழந்தைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. புரியுதுங்களா? I didn't think that I have to teach this concept through activity. So, just according to me, according to my knowledge, I am explaining this. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா இதை நான் சொல்றேன். இப்ப நம்ம என்ன நம்ம வந்து ஆக்சுவலா சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். உட்கணம் அப்படின்றது என்னன்னா இங்கிலீஷ்ல அழகா சொல்லிருவாங்க, கொஞ்சம் தமிழ்ல சொல்லும் போது அந்த அளவுக்கு. A subset is a set contained in another set. இங்கத்தான் தகராறே, contained in another set. இதெல்லாம் டெஃபினிஷனா படிக்கும் போது கரெக்டா இருக்கு, ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, மூணு படம் வச்சிருக்கேனா, இதை என்னன்னு சொல்லுவோம். எம்டி செட், வெற்று கணம், உறுப்புகள் இல்லாத கணம். புரியுதுங்களா? என்னது எ செட் கன்சிஸ்ட் ஆஃப் நோ எலிமெண்ட். கண்ணு தமிழ்லயும் சொல்றேன் இங்கிலீஷ்லயும் சொல்றேன், எ செட் கன்சிஸ்ட் ஆஃப் நோ எலிமெண்ட், உறுப்புகள் இல்லாத கணம், வெற்று கணம், வெறுமை கணம், இன்மை கணம், எம்டி செட், நல் செட், வாய்டு செட். சோ அப்ப எம்டி செட், இப்ப இந்த எம்டி செட்டை குறிக்கிறதுக்கு இப்ப விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா ஒரு எம்டி பாக்ஸ், ஒரு எம்டி பேஸ்கெட். எம்டி செட் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் ஆகுதா ஆகலையா? ஆகுது. எங்க மிஸ் படிக்கிறோம், எங்க மிஸ் படிக்கிறோம், படிக்கிறோமா இல்லையா? இப்ப அதையே மேத்தமெட்டிக்கலா நம்ம கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் எம்டி செட்டை? Curly braces, flower bracket, set bracket, வில் அடைப்பு, கணக்குறி அப்படின்னு சொல்றோம், சொல்றோமா இல்லையா? இல்ல அப்படின்னா எப்படி குடிக்கலாம்? ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி கிராஸ் போடும், இதுவும் எம்டி செட் தான். ஒன்னா இப்படி குடிக்கலாம், இல்ல போத் ஆர் சேம், ரெண்டுமே வெற்று கணத்தை குடிக்கக்கூடியது தான். போத் ரெப்ரசன்ஸ் எம்டி செட், போத் த சிம்பிள்ஸ் ரெப்ரசன்ஸ் எம்டி செட். So, இது வந்து மேத்தமெட்டிக்கலி வி ஆர் யூசிங் திஸ் சிம்பிள். சோ இன் டெய்லி லைஃப் ஹவு கேன் யூ சே தட், ஹவு வி ஆர் ரெப்ரசன்டிங் தட் எம்டினஸ் இன் நம்பர் இஸ் டினோட்டட் பை ஜீரோ. ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ஜீரோ போடுவோமா? போடுவோமா இல்லையா? அதான் எம்டினஸ். ஏன் இதை கொடுக்குறோம்னா செட்ஸ், தெர் இஸ் நத்திங். புரியுதுங்களா? தெர் இஸ் நத்திங், நத்திங் இஸ் தேர். சோ திஸ் இஸ் நத்திங், nothing is there. புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? நத்திங்கிறதுக்கு தான் இது, எம்டினஸுக்கு தான் இது, ஜீரோ அப்படின்றது. புரியுதுங்களா? அப்ப அதுக்காக தான் இந்த ரெப்ரசன்டேஷன், ஒரு ஜீரோ போட்டு ஒரு கிராஸ் லைன் போடுறோம். இப்ப சரி மிஸ், இதுக்கும் எம்டி செட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்னும் இல்லடி கண்ணு. இப்போ ஒரு காலி டப்பா இருக்கு நம்ம சொல்றோம்ல, இப்ப இதுக்கு வந்து இப்ப சப்செட்னா என்னன்னு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும்.
இப்ப அதே மாதிரி சொல்லிட்டோம், எம்டி செட் இஸ் எ சப்செட் ஆஃப் எவ்ரி செட் அப்படின்னு சொன்னோம். சொன்னமா சொல்லலையா? இன்னொரு கான்செப்ட் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்னது? எவ்ரி செட் இஸ் எ சப்செட் ஆஃப் இட்செல்ஃப். சப்செட் ஆஃப் இட்செல்ஃப் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கணமே தனக்குத்தானே ஒரு உட்கணமாக அமையும். ஒவ்வொரு கணத்திற்கும் அதே கணம், புரியுதுங்களா? அதே கணம், அதே கணம்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கணம்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுக்கப்பட்டிருக்கும் புரியுதா? ஒவ்வொரு கணத்திற்கும் அதே கணம், ஓர் உட்கணம், ரைட்டுங்களா? இப்ப இந்த ரெண்டு கான்செப்டும் தெரியணும். இப்ப இதுல நல்லா கவனிக்கணும்டாக்கண்ணா. இப்ப என்ன சொன்னோம்? எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட்செல்ஃப். இப்ப இந்த செட்டை வந்து ஏன்னு வைக்கலாம். இது ஏ, இது என்னது? பி, ரைட்டா? இது என்னது? ஏ. இது என்னது? பி. சோ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. என்னடிக்கணு? ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. அது அழகா சொல்லிடுவோம் நம்ம, இல்லையா? ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. என்னது? ஏயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் பியில் ஒரு உறுப்பாக இருக்கும். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. ஏயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எதுல இருக்குது? பியில இருக்குது. எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் பி. எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் பி. கரெக்டா? அடிக்கண்ண, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னது சொல்லுங்க? ஏயின் ஒவ்வொரு உறுப்பும் பியின் ஒரு உறுப்பாக அமையும். அப்ப இங்க ஆப்பிள் இருக்கு, இந்த ஆப்பிள் பியில ஒரு உறுப்பா இருக்கு. அப்ப ஏ, ஏ என்பது பியின் உட்கணம். பி இஸ் த சூப்பர் செட். இப்ப இதுவும் நல்லா தெரியுது. சரி மிஸ், இதுல ஆப்பிள் இருக்கு, இதுல ஆப்பிள் நான் பாக்குறேன், அதனால அப்ப எப்படி மிஸ் இது வந்து இதுக்கு வந்து ஒரு சப்செட்டா இருக்கும்? நான் இதுல பாக்கலையே, நான் வந்து ஒரு எம்டி பாக்ஸ இங்க பாக்கலையே, அதுதான் உன்னோட கேள்வி, இல்லையாடாக்கண்ணா? ஒண்ணும் இல்லடிக்கணும். இப்ப வீட்டுல இப்ப இது இருக்கு, அப்ப இதனுடைய சப்செட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப நல்லா கவனிங்க. B ஈக்குவல் டு ஆப்பிள் பனானா. ஆப்பிள் பனானா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும் நினைக்கிறேன். ஆப்பிள் வாழைப்பழம் எழுதணும். இப்ப இதுக்கு எப்படி சப்செட் எழுதுவோம்? வெரி குட். எப்படி எழுதுவோம் சப்செட்? ஆப்பிள். அடுத்து என்ன எழுதலாம்? பனானா. அடுத்து என்னது? ஆப்பிள் பனானா. ஆப்பிள் பனானா அப்புறம் எம்டி செட், இல்லையா அடிக்கணும்? இதுதான் எழுதுவீங்க நீங்க. இது வந்து நம்ம படிச்சிருக்கிறோம், அதனால எழுதுறோம். இப்ப பிராக்டிக்கலா எப்படி மிஸ் நம்ம பண்றது? ஒன்னும் இல்லடிக்கணும், இதுதானே சூப்பர் செட், அதனாலதான் இதுக்கு சூப்பர் செட்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் த சூப்பர் செட் ஆஃப் ஏ, ரைட்டுங்களா? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப இது வந்து சூப்பர் செட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னது? சூப்பர் செட். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கவனி. இது வீட்டுல இப்ப இருக்கு, ஒரு டப்பால இந்த ரெண்டு பழம் இருக்கு. நீ என்ன பண்ற? முத ஆப்பிள் பழம் எடுத்து வேணும் அப்படின்னு எடுக்கிற. அப்ப இதுல இருந்துதான் எடுக்கிறீங்க. அப்ப சூப்பர் செட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். ஒரு ஆப்பிள் எடுத்தாச்சு, அடுத்த சான்ஸ் என்ன எடுக்கிறீங்க? சரி, ஆப்பிள். அடுத்தது என்ன வாய்ப்பு உனக்கு இருக்குது? பனானா. வாட் இஸ் த சான்ஸ் யூ கேன் கெட் பனானா? செப்பரேட்டா, முத ஆப்பிள் செப்பரேட்டா எடுத்தோம், பனானா செப்பரேட்டா எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன சான்ஸ் இருக்குது? ஆப்பிள் பனானா, ரைட்டா அடிக்கண்ண? ஆனா சில நேரத்துல என்ன பண்ணுவீங்க? எனக்கு ரெண்டுமே வேண்டாம், ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எம்டி. புரியுது அடிக்கண்ண? இது ஒரு விதம், இது வந்து ஒரு பிராக்டிக்கலா நம்ம செய்யக்கூடிய ஒரு விதம்.
புரிஞ்சிட்டீங்களா? அப்ப இதுதான். அப்ப இத தனித்தனியா நம்ம பண்ண முடியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியாடாகனா இப்ப அப்ப என்னன்னா நல்லா கவனிங்க. இப்ப கவனிடாகனா இப்ப என்னன்னா நல்லா கவனிக்கணுங்கன்னு இப்ப நான் சொன்னா ஒன்னா ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல பனானா மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல ஆப்பிள் பனானா எடுக்கலாம், இல்ல எடுக்காமையே விடலாம். இதுக்குள்ள இருந்தா இந்த சான்ஸ் இருக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்ப இன்னொரு எம்டி பாக்ஸ் வைக்கிறேன் பாருங்களேன், இங்க இங்க ஒரு எம்டி பாக்ஸ் வைக்கிறேன்னா இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு விதம், புரியுதுங்களா? முதல் ரெண்டுமே ஒரு நிமிஷம். ரைட்டா, இதுக்குள்ளேந்து எடுக்கணும்னு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், ஆப்பிள் எடுக்கலாம், இல்லாட்டி பனானா எடுக்கலாம், இல்லாட்டி ஆப்பிள் பனானா, இல்ல எடுக்காமையே போகலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப அடுத்தது பாருங்க, ஒரு செட் அப்படின்ற ரெப்ரசன்டேஷன் இப்படி இருந்துச்சா? இப்ப இது ஒரு காலி டப்பா, இது ஒரு எம்டி பாக்ஸ். அப்ப இட் இஸ் அ செட், இட் இஸ் அ செட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முத ஒரு ஆப்பிள் வைக்கிறோம், அடுத்தது பனானா வைக்கிறோம், புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இன்னொரு கான்செப்ட் படிச்சோம்ல, எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட்செல்ஃப் சொன்னோமா சொல்லலையா? அப்ப இப்ப எம்டி செட்டுக்கு என்னடி சப்செட்? வெரி குட், அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட், புரியுதுங்களா? எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட்செல்ஃப், ஒவ்வொரு கணத்திற்கும் அதே கணம் ஒரு குட்கணம். அப்ப சூப்பர் செட்டும் இதுதான், சப்செட்டும் இதுதான். எம்டி செட்டுக்கு எது சப்செட்? எம்டி செட்டுக்கு அதுவே தான் ஒரு சப்செட். சோ இட் ஹாஸ் ஒன்லி ஒன் சப்செட், it has only one subset, puriyudhungala? Super set enna empty set, super set ennadu empty set, subset ennadu empty set, rendume onnu da inda edathula. So every set is a subset of itself, ovvoru ganathirkum adhe ganam or udganam. Appo vetra ganathukku edhu udganam? Vetra ganam edha udganam, puriyudhungala? Adhe maadhiri da idhula. Ippa inda edhu eduthukonga. இப்ப இந்த ஒரு டப்பா இருக்கு, அந்த டப்பாக்குள்ள ஆப்பிள் இருக்கு. இப்ப இதுக்கு எப்படி எப்படி எல்லாம் நமக்கு பாசிபிலிட்டி வரும்? ஒரு காலி டப்பா வைக்கலாம், அந்த காலி டப்பால என்ன வைக்கலாம்? ஒரு ஆப்பிள் வைக்கலாம். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப இதுக்கு ஆக்சுவலா சம் செய்யும் போது எப்படி செய்வீங்க? இப்ப ஏ ஈக்குவல் டு ஆப்பிள், ஏ ஈக்குவல் டு ஆப்பிள். இப்ப இதுக்கு என்ன எழுதுவோம்? ஆப்பிள். அடுத்த என்னது? எம்டி செட். புரியுதாடாக்கண்ணா? ஆப்பிள் அடுத்தது என்னது? எம்டி செட். இப்ப இதுக்கு என்ன சப்செட்? எம்டி செட் ஒரு செட்டா வந்துச்சு, அடுத்தது என்ன வந்துச்சு? கிவன் செட் இஸ் த சப்செட் ஆஃப் இட்செல்ஃப், புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப எ செட் வித் ஒன் எலிமெண்ட். அப்ப சூப்பர் செட் என்னது? இது சூப்பர் செட். ஆப்பிளோட இருக்கும் போது இது சூப்பர் செட். எம்டி செட் என்னது? சப்செட், புரியுதுங்களா? எம்டி செட்ன்றது என்னது? சப்செட். அப்ப இதுக்கு எத்தனை சப்செட்ஸ் வருது? டூ சப்செட்ஸ் வருது. இதுக்கு எத்தனை சப்செட்ஸ் வருது? டூ சப்செட்ஸ் வருது. இதுக்கு எத்தனை சப்செட்ஸ் வருது? ஃபோர் சப்செட்ஸ் வருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? இப்ப இதுல என்ன சொல்லுவோம்? அப்ப டூ டு த பவர் ஆஃப் ஜீரோ, பிகாஸ் தர் இஸ் நோ எலிமெண்ட். அப்ப என்ன வரும்? ஒரு சப்செட். கரெக்டா வருதா? எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட்செல்ஃப். இங்க அடுத்து என்னது? டூ டு த பவர் ஆஃப் ஒன். அப்ப டூ வா. அப்ப என்ன வருது? எம்டி செட் ஒன்னு வருது, ஒரு எலிமெண்டோட வருது. இப்ப இதுல டூ வருது. நம்ம சொன்னோம்ல என்ன வரலாம்? எம்டி செட் வரலாம், ஆப்பிள் தனியா வரலாம், பனானா தனியா இருக்கலாம், ஆப்பிள் பனானா ரெண்டுமே இருக்கலாம். அப்ப டூ ஸ்கொயர்ட். அப்ப என்னது? டூ இன்டூ டூ, ஃபோர். அப்ப சப்செட்ஸ் எத்தனை? ஃபோர் சப்செட்ஸ். இது வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஆக்டிவிட்டி மூலியமா நீ செய்யணும்னா செஞ்சு பார்க்கலாம். ஒண்ணுல வியாபாரம் மாதிரிதான். ஒரு கூடையில பழம் வச்சிருக்காங்க, இப்ப ஒரு அம்மா கொண்டு வருது, முத ஆப்பிள் கொடுத்துருது, அடுத்தது என்னது? பனானா கொடுத்துருது, அடுத்தது அந்த கூடை என்னவா இருக்கும்? காலியா இருக்கும். சோ அங்க கூட இருக்கு, அந்த கூட ஆனா எப்படி இருக்கு? காலியா இருக்குது, புரியுதுங்களா? புரியுதா புரியா? ஒரு லேடி வந்து பேஸ்கெட்ல இப்ப இந்த ரெண்டு பழமும் இருக்குது. இப்ப இந்த பழத்தை கொடுத்துறாங்க ஒன்னொன்னா, இல்ல ரெண்டு பழமுமே கூட ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது அவங்க கிட்ட என்ன இருக்கு? அந்த எம்டி பேஸ்கெட் இருக்கு. அப்ப இட் இஸ் ஆல்சோ எ சப்செட், புரியுதா டாக்கர்னா? தேங்க்யூ. வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைச்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க, சரியா? இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ல, ஏன்னா எப்பவுமே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப தேவை.
அவர் ஒருத்தர் இருக்காரு வில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு, சிறார் கதை எழுத்தாளர், அவர் அதான் சொல்லுவார் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல டீச் பண்ணுங்க கணித ஆசிரியர்கள் அப்படின்றதுனால. அதனால ஏற்கனவே நிறைய இது மாதிரி எல்லாம் நடத்தியிருக்கேன், இருந்தாலும் இதை நடத்தும் போது ஒரு சந்தோஷம், அவரை கொஞ்சம் நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன்.